ஆங்கிள் பிட்வீன் ப்ளேன் அண்ட் லைன் ப்ளேனுடைய ஈக்வேஷன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டூ பின்னு வச்சுக்கலாம் லைனோட ஈக்வேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டூ ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார்ன்னு வச்சுக்கலாம் இப்போது ஆங்கில் பிட்வீன் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ளேன் அண்ட் லைன் இது தான் ப்ளேன் இது தான் லைன் அப்போ அந்த ரெண்டுக்கு பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் தீட்டான அசீம் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ப்ளேனுக்கு ஒரு என் வெக்டார் அதாவது நார்மல் வெக்டார் அதாவது பர்பண்டிகுலர் வெக்டார் ட்ரா பண்ண போறோம் இதுதான் என் வெக்டார் அடுத்தது லைன் இருக்கு இல்லையா அந்த லைனுக்கு பேரல் வெக்டார் டிரா பண்ண போறோம் பேரல் வெக்டார்னா நமக்கு தெளிவா தெரியும் ஒரு வெக்டார் ஈக்குவேஷன்ல அந்த பேராமீட்டர் டி பேராமீட்டர் கூட இருக்கிறதா பேரல் வெக்டார் அப்ப என்ன பேரல் வெக்டார் பி வெக்டார் இந்த லைனுக்கு பேரலா இது பி வெக்டார் கேர்ஃபுல்லாக கவனிங்க இதுக்கு இதுக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் நைன்டி டிகிரி அப்போ இது தீட்டானா மீதி நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா எந்த டவுட்டும் இல்லை இது ரைட் ஆங்கிள் இது தீட்டானா மீதி நைன்டி மைனஸ் தீட்டா டவுட் வந்தால் செக் பண்ணிக்கலாம் இது பூரா இது ஃபுல்லா நைன்டி டிகிரி வரணும் இது சிக்ஸ்டி டிகிரினா நைன்டி மைனஸ் சிக்ஸ்டி தேர்ட்டி அப்போ தேர்ட்டி பிளஸ் சிக்ஸ்டி நைன்டி வந்துரு அடுத்தது ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ஏங்கிள்ஸ்னா நமக்கு தெளிவா தெரியும் இப்போ இங்க மேல நாலு ஆங்கிள் இருக்கு அதுல நம்மளா ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம் அதையே ரைட் சைடு அபோவ் கீடு ரைட் சைடு பிலோ இங்க லெப்ட் சைடு அபவ் லெஃப்ட் சைட் பிலோ டூ லைன்ஸ் பேரலாக்குறப்போ கரஸ்பாண்டிங்ஸ் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ஈக்குவல்னா அங்க ரைட் சைடு எபோவ்னா இதுல இன்னொரு லைனுக்கு இதுலயே பேரல் லைன் அதுல ரைட் சைடு எபோவ் அப்போ இந்த ரெண்டு தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இங்க லெப்ட் சைடு பிலோனா இங்கேயும் சைடு பிலோ அப்போ இந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அதே மாதிரி இப்போ சும்மா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் புரியிருக்காக இந்த பாருங்க நாலு ஆங்கிள் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த ஆங்கிள் என்னது ரைட் சைடு அபவ் நைன்டி மைனஸ் தீட்டாங்கிறது நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டாங்கிறது ரைட் சைடு அபவ் அதே மாதிரி இங்க இது எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஃபோர் ஆங்கிள்ஸ் வருமா ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுல ரைட் சைடு அபவ் வரும் எபோ எது வரும் இதுதான் வரும் அப்ப இந்த ரெண்டு லைன் ஆக்சுவலி ஒன்னுக்கு ஒன்னு பேரலல் ஏன்னா இதுக்குத்தான பேரலல் வரைஞ்சோம் அப்போ ரெண்டு லைன் பேரலாக இருக்கிறப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் இங்கே நைன்டி டிகிரி மைனஸ் அதாவது ரைட் சைடு above எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே ரைட் சைடு எபோங்கிறது நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா இப்ப நம்ம நோக்கு என்னன்னா தீட்டா கண்டுபிடிக்கணும் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா நம்ம பண்ணிக்கிற டைக்ராம்ல ஆங்கிள் பிட்வீன் பிளேன் அண்ட் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிளேனுடைய நார்மல் வெக்டார் என் வெக்டார்லையும்

இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறாங்க தயவு செஞ்சு தீட்டானு எதிராதிங்க ஒரு வாட்டி டைகிராம் பாத்துக்கங்க என் வெக்டார் பி வெக்டார் இதுதான் என் வெக்டார் இதுதான் பி வெக்டார் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறாங்க நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அடுத்தது இந்த என் ய கீழே கொண்டு வந்துடலாம் என் வெக்டார் டாட் பி வெக்டார் பை என் பி ஈக்குவல் டு காஸ் நைன்டி மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா சைன் நைன்டி மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா காஸ் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா இப்போ சைன் இந்த பக்கம் வரப்போ சைன் இன்வர்ஸ் தீட்டா ஈக்குவல் டு sin inverse numerator இருக்கு n vector dot b vector by n b n நால் உண்ணுதா modulus n vector நால் உண்ணுதா b நால் உண்ணுதா modulus b vector நால் உண்ணுதா acute angle வேணும் நா மேல் extra வா modulus இதுதா angle between a plane and a line formula careful memories பண்ணிக்குங்க theta equal to sin inverse modulus n vector dot b vector by modulus n vector modulus b vector இப்போ ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிக்கலாம் கேர்ஃபுல்லாக கவனிங்க நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கிறோம்னா ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் லைன் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் இப்போ பிளேன் அண்ட் பிளேன் பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கிறோம் ஆங்கிள் பிட்வீன் பிளேன் அண்ட் லைன் பார்த்துக்கிறோம் ரெண்டுமே சேமாக இருக்கு லைன் லைன் இங்கே பிளேன் பிளேன் லைன் லைனாக இருக்கிறப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்தா காசு இன்வர்ஸ்

ஆனா சைன்இன்வர்ஸ் வந்தாலும் டார்ட் ப்ராடக்ட் வருது எந்த மாற்றம் இல்லாத காரணம் தான் ப்ரூஃப் சில பேர் சைன் சைன்இன்வர் வருது அப்போ சைனாலே அது வந்து என்னது வெக்டார் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிலாம் பப்ளிக்ல சென்டம் விட்டாங்க நிறைய இருக்காங்க தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்ஸை நீயும் பண்ணிடாத அப்புறம் இன்னொன்று லைன்ல என்னைக்குமே பேரல் வெக்டார் எடுக்கணும் இதுல ஒரு பேரல் வெக்டார் அதுல ஒரு பேரல் வெக்டார் தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பிளேன்னா பிளேன்ல என்னைக்குமே பர்டிகுலர் வெக்டார் அதாவது நார்மல் வெக்டார் எடுக்கணும் பிளேன் ரெண்டு லைன் அதே லாஜிக் பிளேன்ல என்னைக்குமே பர்பர்டிகுலர் வெக்டார் லைன்ல என்னைக்குமே பேரல் வெக்டார் கேர்ஃபுல்லா ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கோங்க